ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா சோப் டிஸ்பென்சர்னு இருக்குது. இது பார்த்தோட ப்ரைஸ் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 249, கிட்டத்தட்ட 250 ஒன் ருபி கம்மியாக வருது. ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை பிக்சரில் இருக்க மாதிரி இருக்கா என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஸ்காட்ச் ப்ரைட் வருது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வருது, பாக்ஸ் வருது. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ஸோ கீழே வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் வருது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே வருது. ஸோ இப்போ வந்து இதை வந்து இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அப்புறம் இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அப்புறம் இது மேலே இந்த ஸ்காட்ச் ப்ரைட் வச்சுக்கணும், அப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி சைடில் போட்டுக்கணும். ஸோ இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இடத்தை ஆக்குப்பை பண்ணாமல் நீட்டாக இருக்கும். இப்போ லிக்விட் ஊற்றி அதை எப்படி வாஷ் பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஊத்திருக்கேன். இப்போ இதுல வந்து இந்த மாதிரி பிரில் லிக்யூடு ஆட் பண்றேன். இப்போ நம்ம எவ்வளவு பாத்திரம் யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரில் லிக்யூடு யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிட்டு ஸோ இதை நல்லா இது பண்ணிட்டு லைட்டா வந்து இதுல போட்டுட்டேன். ஸோ இதை வந்து இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரமாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்கள் கிச்சனில் உங்களுக்கு இடத்த ஆக்குப்பை பண்ணாமல் இருக்கும். நம்ம அப்பப்போ லிக்விட் ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இதை வந்து லைட்டை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஸ்ப்ரிங்கு தெரியுது பார்த்தீங்களா, ப்ரெஸ் பண்ண மேலே வரும். அதை தொட்டு நம்ம வந்து பிளேட்டை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டை ஸோ இந்த மாதிரி வச்சிருந்தில இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த சோப்பு தெரியுது பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இப்படி போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருளுங்கனால இங்கே பார்த்தீங்களா இங்கே மேலே உங்களுக்கு தெரியும். இப்போ ப்ரெஸ் பண்ண இந்த போல் வழியாக இப்போ வருது பாருங்கள், தெரியுதா? ஸோ அது வர வர நம்ம இதை இப்படி ப்ரெஸ் பண்ண அது வரும். ஸோ நம்ம எடுத்து நம்ம இப்படி வந்து வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான பொருளுங்கிறனால உங்களோட இந்த பொருளை இந்த திங் இந்த ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கனால இதை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிறனால நம்ம இந்த இந்த கம்பி இருக்கிறனால இதே நம்ம தூட்டு நம்ம பால் பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கூட இப்படி கீழே வச்சுக்கலாம். தண்ணியும் பார்த்தீங்கன்னா கீழேயே நம்ம கிச்சன் கிட்டேயே வச்சுருக்கனால இது தண்ணியெல்லாம் கீழே ட்ரைன் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.